கற்பூர வீட்டி சௌரபிய கல்லோலித கக்குப்தடா அந்த கற்பூர வீட்டி சௌரபிய, இது ஏற்கனவே கற்பூர வீடி தாமோத சமாகர்ஷ திகந்தரா அப்படின்னு லலிதா சாஸ்திர நாமத்திலேயே இருக்கு. அதே அர்த்தத்துல தான் கற்பூர வீட்டிகா அப்படின்னாக்க வீடா அப்படின்ற அர்த்தம். வீடான்னாக்க வீட்டிக்கான்னாக்க என்ன அர்த்தம்னா பச்சை கற்பூரம், கிராம்பு, கஸ்தூரி, குங்குமப்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, வால்மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, ஏலம், இத இந்த ஐட்டம் எல்லாம் இருந்ததே ஆனால் அதுக்கு வீட்டிக்கான்னு பெரிய இந்த 10 ஐட்டம் இருக்கணும். பச்சை கற்பூரம், கிராம்பு, கஸ்தூரி, குங்குமம், ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, வால்மிளகு, சுக்கு, சுண்ணாம்பு, ஏலம், இப்படி இருக்கு பண்ணணும். அம்பாளுக்கு தாம்பூலத்துக்கு இதுதான் வச்சு கட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் பீடா. பீடா தான் பீடா ஆயிடுத்தது, வீட்டிக்கான ஆயிடுத்துதான் பீடா ஆயிடுது. இந்த வீட்டிக்காய் இருக்க இந்த வீட்டிக்கையானது கற்பூர வீட்டிக்கான்னு பேரு. கற்பூரம் பிரதானமாக இருக்க, பச்சை கற்பூரம் பிரதானமா இருக்கிறதுனால கற்பூர வீட்டிக்கா. இதனுடைய சௌரபியம் அப்படின்னாக்க சுகந்தி, அதனுடைய சௌரபியம் அப்படின்னாக்க சுரபியிலிருந்து வந்து சௌரபியம், சுரபியாக இருக்கும் தன்மை சௌரபியம் அப்படின்னா நல்ல வாசனைகள், சௌகந்தியம் அப்படின்ற அர்த்தம். சுகந்தமான ஒரு நிலைக்கு பேர் சௌகந்தியம் அப்படி. அதே மாதிரி இந்த சுரபி அப்படின்னாக்க சௌரபியம், சுரபி இருக்கும் தன்மை சௌரபியம். இப்படி கற்பூர வீட்டி சௌரபிய அந்த வாசனையோட கல்லோலித்த அப்படின்னா கல்லோலித்தன்னா அலைகள் மாதிரி அந்த வாசனையானது நாலா பக்கமும் போறது. அம்பாளனுடைய வீடாவுனுடைய வாசனையானது அந்த நறுமணமானது எல்லாருக்கிட்டையும் போய் அது ஒரு பெரிய உபாசனை. அம்பாளுடைய தாம்பூல வாசனுடைய வாசனை மூலமாக அம்பாள் நிறைய பேர் காளிதாசனுக்கு எல்லாம் அப்படிதான் கொடுத்ததா தீட்சை கொடுத்ததா கல்வி. இப்படி ஒரு ஸ்ரீவித்யா தத்திரங்கள்ல இந்த நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, மந்திர தீட்சை, அதே மாதிரி தாம்பூல தீட்சையும் உண்டு. அதனால இந்த கற்பூர வீட்டிக்கா மாசத்துக்கு அவ்வளவு விசேஷம். இப்படி கல்லோலிதம்னா அலைகளாக இருந்து கொண்டு கல்லோலித கக்குப் அப்படின்னாக்க திசைகள் அப்படின்னு அர்த்தம். கக்குப் சப்தத்துக்கு திசாம் அப்படின்ற இச்சங்களை எல்லாம் தட்டாணி அப்படின்னாக்க திசங்களை பிரதேசமாக இருக்கக்கூடியது, இப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அதுக்கு சொன்னார். பச்சை கற்பூரம் கலந்த தாம்பூல கவலங்களிலிருந்து அந்த செட்டிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தினால திசைகள் எல்லாம் எப்பொழுதும் கமிழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த பராசக்தியினுடைய முகத்திலிருந்துதான் இது எல்லாமே வந்து அனைத்தும் இப்போ மகிழ்கிறது, கமழ்கிறது. வாசனையோட இருந்துட்டு இருக்கா, வாசனையோட இருந்துட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம், எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அம்பாளுடைய பீடாவுனுடைய சௌகந்தியத்தினுடைய ஒரு வீக்கினத்தினுடைய ஒரு அருள்னால தான் எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காங்க, ஆனந்த வெள்ளத்துல பரவசமாக இருந்து கொண்டிருக்கார்கள் அப்படின்ற அர்த்தம். இப்படி கற்பூர வீட்டி சௌரபிய கல்லோலித்த கக்குப்தடா கற்பூர யுக்தாச்ச தா வீட்டையச்ச, கற்பூரத்துடன் கூடினதாகவும் வீட்டையச்ச வீடா என்ற தன்மையுடன் இருக்கிறதுனால கற்பூரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய வீடாவாக இருந்து கொண்டு தாம்பூல கவலானி, தாம்பூல கவலம், தாம்பூல ஒரு நாலஞ்சு தாம்பூலத்தோட சேர்ந்து வச்ச கவலம், கவலமா இருக்குன்னா வீடா பிடிச்சு வச்சது கவலானி, தாசாம் அவைகளுடைய சௌரபியம் அப்படின்னா என்ன அர்த்தம், சுரபி பாவம் சௌரபியம் அப்படின்னா சுகந்த பாவம் சௌகந்தியம் இத்தியர்த்தா சௌகந்தியம் தைஹி கல்லோலிதானி, அது அலைகள் மாதிரி இருக்கு. எப்படி அசகிருத் பரிமளிதானி, அலைகள்லாம் வந்துட்டே இருந்தா ரொம்ப நேரம் அப்படி போறது இல்லையா, அதே மாதிரி இந்த வாசனையானது அப்படியே ரொம்ப நேரம் இருந்துட்டே போயிட்டு இருக்கு. இப்படி எப்படி போயிட்டு கக்குபாம் திசாம், கக்குபாம்னா எல்லா திசைகளிலையும் அவ இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலையும் பிரதேசாக எஸ்யாகாதா, எல்லா பிரதேசங்களுக்கும் போகக்கூடியவாக வாசனை உடையவளாக இருக்கக்கூடியவளாக இருக்கின்றால் அந்த அம்பாள். சுகவாசித்த பரிமளேன, இது என்ன சார் சுகவாசித்த பரிமளத்தினால என்ன வரப்போறது அப்படின்னு, என்ன வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் தேஜ கர்மரயம் அப்படின்னு அம்பா அவருடைய பரமா மகாவிஷ்ணுனுடைய வாசனையினாலதான் மூணு லோகமே வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் புவனத்ரயம் வாசிதம் ஜெகத்ரயம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கக்கூடிய அம்பாளுடைய முகவாசித்த பரிமளேன அந்த பரிமளத்தினாலதான் ஜகத்து முழுக்க ஜெகன் மாத்திரம் சுரபீகிருதம், எல்லாரும் ஒரு சந்தோஷமா இருக்காங்கனாக்க என்ன அர்த்தம்,
அது அம்பாளனுடைய ஒரு அனுகிரகத்தினாலதான் எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷம் பண்ணி ஜோக்கு பண்ணிட்டு எல்லாம் சௌக்கியமா இருக்கான், மனசுல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னாக்கா என்ன அர்த்தம், நகைச்சுவையோட எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னாக்க என்ன அர்த்தம், அந்த அவ்வளவு ஹாப்பியா இருக்கன்னா அதெல்லாம் அம்பாளனுடைய பீடாவனுடைய விசேஷம் புரிஞ்சுக்கணும். என்ன இப்படி சிறபீகிருத்தம் நான் சொல்ல அவர் இதெல்லாம் பீடாகிருத்தம், இதெல்லாம் பீடாவனால வந்ததுதான். இப்படிப்பட்ட சொரூப அதிசயோக்தி, இப்படி புரிந்து கொள்ள முடியாததான ஒரு அதிசயமான ஒரு உருவத்தோட இருக்கக்கூடியவர் அம்பாள். அஸ்மின் நாம்னி வெஜ்ஜதே, இப்படிப்பட்ட ஒரு நாமத்துல இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வெஜ்ஜதே வெஞ்சனமா இவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கான். ஒரு சின்ன கற்பூர வீடி சௌரபியத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் சந்தோஷம் எல்லாத்தையும் வெஞ்சனமா காமிச்சிருக்கு இந்த நாமான். இப்ப எப்பேற்பட்ட நாமாவா இது இருக்கணும் பாருங்க, மகாராஜ போகவதி கேத்தா. இப்படி மகாராணி மாதிரி இருந்து கொண்டு மகாராஜாவுக்கு என்னென்ன போகங்கள் இருக்காளோ அந்த போகத்தோட அம்பாள் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அதை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்க எல்லாரையும் அப்படின்றத கற்பூர வீட்டி சௌரபிய கல்லோலிக்க பிரகுப்ததா அப்படின்னார். வாசனா வாசுதேவச்ச வாசித்தம் தே ஜகத்ரயன், இதே அர்த்தம் வந்து விஸ்வசாஸ்திரத்திலயும் இருக்கு. வாசுதேவனாகிய அவனுடைய நறுமணத்தினாலதான் மூணு உலகமும் கமழ்கிறது அப்படின்னா அந்த வாசனையோட இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நல்ல செய்கையெல்லாம் எதனால இருக்குன்னா அவருடைய அந்த வாசனையினாலதான் அந்த சுரபியினாலதான். அதே மாதிரி அம்பாளனுடைய அதே அர்த்தத்துலதான் இங்க சொல்ல அம்பாளனுடைய சுரபியினாலதான் இந்த ஜெகத் முழுக்க நம்ம எல்லாம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவனுடைய சக்தியும் பராசக்தியான சக்தியும் ஒன்னு அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. அதனால ஓம் கற்பூர வீட்டி சௌரபிய கல்லோலித்த ககுப்தடாயை நமஹா அப்படின்னு.